காதல் உண்மையிலே இடி இடிச்சா எப்படி நம்ம அந்த அளவுக்கு ரசிப்போமோ சில டைம்லாம் பயமாவும் இருக்கும் அந்த அளவுக்கு படமும் நல்லா அழகாக கொண்டு போயிருந்தாங்க நல்லா இருக்கு இடி மின்னல் காதல் என்னடா டைட்டில் இப்படி வச்சிருக்காங்க போய் படத்தை பார்த்தா தான் தெரியுது அதோட அந்த டைட்டிலுக்கு உண்டான அர்த்தங்கள் நல்லா இருந்தது படம் உண்மையிலே ஃபஸ்ட்டாக ஆரம்பிக்கும் போது ஒரு சீனு ஸ்டார்ட் ஆகுது அந்த சீன்லேருந்து அப்படியே பூஸ்ட் ஆகி போயிட்டே இருக்கு படம் உண்மையில நல்லா இருக்கு பார்க்கலாம் ஒன் டைம் வாட்சபிள் கன்வே பண்ண வரானா அப்பா அப்பள்ள ஒரு சென்டிமெண்ட் விஷயமும் அதில் எல்லாமே விஷயம் கன் பண்ணியிருக்காங்க ஒரு ரெட் லைட் ஏரியாவில் எப்படிலாம் லேடிஸ்லாம் இது பண்ணுவாங்க அதில் வந்து ஒரு அப்பா பையன் அப்பா பையன் மட்டும் இருந்தால் எப்படி பையன் மேலே அப்பா அன்பு வச்சிருப்பா திடீர்னு அப்பா இல்லைனா அந்த பையன் ஏதாவது ஃபீல் பண்ணுவான் அதெல்லாம் கொஞ்சம் ரியாலிட்டியாக காட்டியிருக்காங்க நல்லா இருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது அவர் ஆக்டிங் நல்லது ஜெகன் அவர் வந்து எப்படி எப்பயும் போல் வர மாதிரி தான் வராது எனக்கு பாலாசத்தில் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது லைவாக இருந்தது அது ஏங்க ஹீரோ தான் சுத்தமாக ஹீரோவே இல்லைங்க மொக்க பண்ணிட்டாங்க வில்லனு கொடுத்த பில்டப் ஹீரோ கொடுத்துருக்கலாம் வில்லன் வர்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஜிஎம்லாம் தாறுமாராக இருக்கும் என்னடா என்னடா வில்லனா வில்லனா அப்படின்ட்டு யாரா அந்த அருள் பாண்டியன் அருள் பாண்டியன் காட்டிகிட்டே இருந்தாங்க திடீர்னு பார்த்தா ஓ இவர் தானே அப்படின்ற போது அந்த பில்டப் ஹீரோ கொஞ்சம் காட்டினா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அது மட்டும்தான் ஓகே படம் பாப்பா வர எல்லா படத்துலையும் பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு கதை புது கதை அதில் கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கக்கூடிய படம் கண்டிப்பாக எல்லாமே பார்க்கலாம் ஃபேமிலியாக பார்க்கலாம் கப்பிள்ஸ் எல்லாமே பார்க்கலாம் லவ் சீனு சொல்லுங்கள் மெசேஜ் அதான் ஒரு நல்ல ஒரு அப்பா சென்டிமெண்ட்டு லாஸ்ட்டில் வந்து அதான் அது மாதிரி ஒரு இது மெசேஜ் எப்படி சொல்லணும்னு எனக்கு சரியாக சொல்ல தெரியல ஆனால் அந்த கதை நல்லா புரியக்கூடிய கதை நல்ல அருமையான கதை கண்டிப்பாக மூணு மணரும் அண்ணன் சந்தானம் சொல்கிறேன்னு கண்டிப்பாக மூணு மணம் சொல்கிறேன்னு தேட்டரில் உட்காந்து எல்லா மக்களும் பார்த்துட்டு போகிற அளவுக்கு கதை நல்லா அருமையாக இருக்குண்ணா இல்லை சார் ராதாரவி சார் வந்து அவர் ஒரு சர்ச் ஃபாதராக இருக்கார் ஆனால் அவர் அந்த ஒரு வீடியோத்தில் இருந்து அவர் என்ன ஃபாதராக பார்த்தாலும் அந்த நிலைக்கு தான் ஞாபகம் வருது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும் கண்டிப்பாக ராதே சார் நல்லா பண்ணியிருக்காரு ஜெகனா ரொம்ப நல்லா இருந்தார் ரொம்ப நல்லா அடியில் பார்க்கறதுல பார்க்க முடியல இப்போ ரொம்ப நல்லா விட்டு பார்க்குறோம் ஆனால் ஜெகனா நல்ல காமெடி அவர் எப்பவுமே அவர் இருக்கிற அந்த இது காமெடியை பார்க்கணும் புரியுங்க ஆமாம் அவர் நல்லா பண்ணியிருந்தார் அவர் எப்பவுமே எல்லா படத்துலையும் அவரோட கேரக்டர் வைஸாக என்ன பண்ணுமோ அவர் என்ன இது அவரோட ஒர்த்தினவோ அவர் நடிக்கிறதுல கண்டிப்பாக அவருக்கு கொடுத்தது நல்லா கண்டிப்பாக பண்ணல சூப்பர் பண்ணியிருக்காரு ஆமாண்ணா சின்ன பையன் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கான் சின்ன பையன் தான் அந்த இது நடிக்கிறது அந்த இது எல்லாமே அவன் வயசுக்கு கண்டிப்பாக ரொம்பவே அருமையாக நல்லா பண்ணியிருக்கான் நல்லா இருந்துச்சாண்ணா இடி மின்னல் காதல் படம் இந்த காலத்தில் வந்துட்டு செக்ஸ் அவேர்னஸ்லாம் பற்றி சொல்லியிருக்காங்க அந்த விஷயங்கள் ஹெச்ஐவி அதெல்லாம் பற்றி சொல்லியிருக்காங்க படத்தில் படிச்சிருப்போம் நம்ம அதை வந்துட்டு படமாக கொஞ்சம் பிளாட் ட்விஸ்ட்லாம் கலந்து சொன்னது நல்லா இருந்துச்சு கன்வே ஆகுது கண்டிப்பாக சின்ன பிள்ளைங்களுக்கும் அவங்க அப்பா இருக்கிறனால அதுவும் கன்வே ஆகுது பெரியவங்க அந்த அந்த மிடில் ஏஜ் அடல்ட்ஹுட் எல்லாருக்கும் கன்வே ஆகிற மாதிரி தான் இருக்கு படம் நல்லா இருந்துச்சு ஆக்ட் பண்ண மாதிரி இல்லை நல்லா இருந்துச்சு அந்த உண்மையில இது பண்ண மாதிரி ஜெகன் நல்லா பண்ணியிருந்தாரு ரொம்ப நாள் கழிச்சு ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அவர் ஹீரோ நல்லா பண்ணியிருந்தார் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தார் இல்லை சார் அது வந்து அந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட் வந்து அதுக்கான அந்த வெயிட்டேஜ் வந்து அவர் கொடுத்துருக்காரு படத்தில் நல்லாயிருக்கு சார் தேங்க்யூ படம் வந்து மல்டிபிள் கேரக்டர் அப்படியே ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குது அது அப்பா சென்டிமெண்ட்லாம் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி மியூசிக்ஸும் சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலி கிளைமேக்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஆக்சுவலி ஃபீல் குட் மூவி தான் பார்க்கலாம் பார்க்கலாம் ஒன் டைம் பார்க்கலாம் சம்திங் இது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி மாதிரி இருக்கும் சம் லவ்ஸ் இருக்கும் சம் அப்பா சென்டிமெண்ட்ஸ் இருக்குது கடைசியில் வந்து ஹெச்ஐவின்னு சொல்லி முடிக்கிறாங்க ஸோ நல்லா ஃபீல் குட் மூவி தான் நம்ம எல்லாருமே பார்க்கலாம் ஆமாம் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி ஹீரோ ஹீரோயின் அழகாக இருந்தாங்க பார்க்க நல்லா இருந்துச்சு இந்த பேர் நல்லா இருந்துச்சு நல்லா தான் இருந்துச்சு பார்க்கலாம் நம்ம வந்து ஒரு ஒரு டூ ஹவர்ஸ் உட்காந்து பார்க்கலாம் அது மாதிரியான ஃபிலிம்ஸாக தான் இருக்குது ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பார்க்கலப்பா என்ன பண்ணால் இடி மின்னல் காதல் என்ன சொல்ல நடைமுறையில் என்ன நடக்குதோ அதுதான் சார் காமிச்சிருக்காங்க வேற ஒன்றும் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு இல்லை குழந்தைங்கக்கிட்ட பேரண்ட்ஸ் எப்படி நடந்துக்கணுங்கிற ஒரு இது கொஞ்சம் இதுவாக இருக்குது பையன் நல்லா நடிச்சிருக்கிறான் டைரக்ஷன் நல்லாயிருக்கு பாட்டு இடையில இடையில வந்தாலும் நல்லாயிருக்கு ஒன்றும் மிஸ் நல்லா பண்ணியிருக்கிறாரு அவர் ஏற்கனவே நடிச்சிருக்காருல்ல ஆமாம் இடையில நல்லா தான் இருக்குது பரவாயில்ல அவரு நல்லா நடிச்சிருக்காரு சார் அவர் ஏட்டா நல்லா வந்து குண்டாக இருக்கார் அவர் தானே நல்லா நடிச்சிருக்காரு அவர் நல்லா நடிச்சிருக்காரு அப்புறம் அந்த அந்த லேடி ஒன்று அவள் பேர் இந்த அந்த பொண்ணும் நல்லா நடிச்சிருந்திருந்தா சின்ன பையனும் நல்லா நடிச்சிருக்கிறான் எனக்கு அது கேரக்டர் பிடிச்சிருந்தது ஜெகனா ஜெகன் இன்னும் நல்லா காமெடி பண்ணியிருக்கலாமே சார் நல்லா பண்ணுவார் அவர் இன்னும் கொஞ்சம் இதில் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது இருந்தாலும் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் அங்கே ஒரு
ஒரு பையன் வந்தாலும் அவர் நல்லாவே நடிக்கல, ஏன்னா ஒரு மாதிரி கத்துறான், ஒரு மாதிரி அட்டாக் பண்றான், ஒரு மாதிரி மூஞ்சு முறைக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க அவரோட அப்பா நல்லா பாசமா இருந்துச்சு. மேடம் ஓகேவா இருந்துச்சுண்ணா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப ஓகேவா இருந்தது, பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் ஸ்லோ, இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். மொத்தமாக படம் 2 மணி நேரம் தான், ஆனால் எனக்கு கொஞ்சம் ஒரு 1.5 மணி நேரம் மாதிரி போன மாதிரி ஒரு ஃபீல். எனக்கு என்ன ஒரு கருத்தை சொல்கிறாங்க சரி, பட் வர படங்கள் எல்லாமே கருத்தாக சொல்கிறதா படம் பார்க்க போகிறவனுக்கே ஒரு மாதிரி போர் அடிச்சிடும். இந்த படமே வந்து ஒரு கருத்து தான் சொல்லியிருக்கு. பட் அதான் ஒரு சிபிலாக தான் ஃபஸ்ட்டு மூவி, ஜாலியாக ஒரு படம் பண்ணலாம், நம்ம பிரேமலு மாதிரிலாம் பண்ணலாம். பட் அது மாதிரி எடுக்காமல் சோசியல் மீடியத்தோடு எடுக்கிறாரு, அது எல்லாருக்குமே ஏற்றுப்பாங்களான்னு தெரியாதுல. பேரை இடி மின்னல் காதல்னு வச்சதுக்காக கேரக்டர் வச்சிருக்காங்க. அந்த சின்ன பையன் நல்லா பண்ணியிருந்தான், உண்மையிலேயே அவனை பாராட்டணும், கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தான். காதல்ன்றது அங்கங்கே தான், பாடல்களில் மட்டும்தான் காதல் ஒரு பெருசாலாம் லவ்வெல்லாம் இல்லை. அதான் சீரியஸ் நோட்டில் தான் படம் போச்சு. அவரோட ஆக்டிங்லாம் ஓகே தான், நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. படம் ஃபுல்லாகவே அவர் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் நல்லா பண்ணியிருந்தாரு. காமெடின்றதே ஒரு அப்படிலாம் பெருசாலாம் இல்லை ப்ரோ, சும்மா அங்கங்கே ஒரு சீன் வரும் அவ்வளோதான், மற்றபடி பெருசாலாம் இல்லை. ஆ பிடிச்சிருக்குண்ணா, சூப்பராக இருக்குண்ணா. மெசேஜ் சொல்ல ஒரு பையன் ஆமாம், அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வரான் மாதிரி, அதை கொஞ்சம் மாற்றுறாங்க. மற்றபடி ஹீரோ கேரக்டர்லாம் நல்லா இருந்துச்சு சார், நல்லா இருந்தது எல்லாமே. போலீஸ் அவர் போலீஸ் கேரக்டர் நல்லா செமையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு சார். ஓகே, டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.